10,205 கிலோமீட்டர் ஓடி இருக்குப்பா. ஆ எவ்வளவு ஏஜ் பேட்டரி இது? இது வந்து யூடிஎம்ல ஒரு 200 ஏஜ் எப்படி பார்த்தாலும் வெயிட் வந்து ஒரு 80 கிலோ இருக்கும். கிராமனால அலோ பண்றேன் நானு. சிட்டிலாம் ஒத்துக்கவே மாட்டேன், இதெல்லாம் எடுத்து போகவே கூடாது. அப்ப ஒருத்தர் போய் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா ஈவல சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பாஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஹீரோ NYX இந்த வண்டி வாங்கி ஒரு 8 மாசம் ஆகுது. கஸ்டமர் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம். ஓகே வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர்? என் பேர் வீரமணி சார். வீரமணி எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மன்னார்குடி பக்கத்துல இருக்கார். ஓகே. இந்த NYX மாடல் வண்டி எப்போ எடுத்தீங்க? இப்ப எடுத்து ஒரு பிப்ரவரி மந்த் ஆகுது சார். பிப்ரவரினா ஒரு 8 மாசம் 7 மாசம் 8 மாசம் ஆகுது. எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருப்பீங்க? நாங்க அதிகபட்சம் ஒரு 8000 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டிட்டோம். அப்படியா? ஆமா சார். வாங்க பாஸ் கிட்ட காடுங்க. வாங்க. 8205 கிலோமீட்டர்ஸ். 8205 கிலோமீட்டர் ஓடி இருக்குப்பா. சரி. லித்தியம் பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரியா? லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி சொல்லிருந்தாங்க. ஆமா சார். எவ்வளவு வாங்குறீங்க? 85,000 சார் நாங்க வாங்குறப்ப. இப்போ வந்துட்டு மானியத்துல ரேட் கம்மியா இருக்கு. ஒரு 10,000 குறஞ்சிருக்கு சார் பிரைஸ். குறஞ்சிருக்கு. ஆமா சார். டபுள் பேட்டரி. ஆமா டபுள் பேட்டரி தான் சார். NYX அதான் ஹீரோல மிகப்பெரிய, அதாவது ரொம்ப வருஷமா சக்சஸா போயிட்டு இருக்க வண்டி இது. ஓகே. இது நல்லா லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கன்வீனியன்டான பைக் சார். நல்லா லோட் அடிக்கக்கூடிய வண்டி இது. ஃப்ரண்ட்ல பாருங்க, கால் வைக்கிறது எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஓகே. இது இல்லாம பேக் சைடு இந்த சீட்டை தூக்கிக்கலாம் சார். ஓகே. இது தூக்கிட்டோம்னா பின்னாடி கேரியர் டைப் சார் பின்னாடி. ஆமா. என்னென்ன லோட் இருப்பீங்க நீங்க? என்னென்ன லோட் என்ன அதிகமா லோடுன்னா சோலார் பேட்டரி, இன்வெர்டர்ஸ், அப்புறம் கொரியர் கொண்டு போற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம். எல்லாமே அவங்க ஷாப்ல இருந்து எடுத்து போற எல்லாமே கொரியர் கொண்டு போறோம். ஆமா. 10 கிலோமீட்டர் இருக்கு. ஆமா. இப்போ வந்து பேட்டரி ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு சார். ஓகே. இப்போ வந்து எடுத்தனோ ஒரு சிங்கிள் பேட்டரி மட்டும் உங்களுக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் வரும் சார். 65 to 70 கிலோமீட்டர் வரும் சார் நமக்கு. ஒரு 130 கிலோமீட்டர் ரீச் ஆகுது சார் நமக்கு. 120 தான் சொல்றாங்க. நம்ம வந்து ஈக்குவலான ரேஞ்சிலே போயிட்டு இருந்தோம்னா ஒரு 130 கூட மேக்ஸிமம் வருது சார் கண்டிப்பாக. எடுத்து வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட் சார். நம்ம வந்து பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுறப்ப ஹோண்டாவில் டியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மாதத்துக்கு வந்து பெட்ரோலுக்கு மட்டுமே ஒரு 5,000 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டி எடுத்ததுல இருந்து நமக்கு எவ்வளவு மிச்சம் சார் நமக்கு? அதெல்லாம் மிச்சம் கண்டிப்பா. கம்ப்ளைண்ட் எதுவும் தாங்க சொல்லுங்க. கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லை சார். இது எதுவுமே இல்லையா? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லப்பா. இந்த வண்டியில வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் மட்டும் தான் சார் லைட்டா பெண்ட் ஆகணும் சார். ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால வண்டி வந்து கரெக்டான இடத்துல நம்ம பார்த்து வைக்க முடியல. ஓகே. அது மட்டும் கரெக்டா ரெடி பண்ணிட்டாங்கன்னா வண்டி பக்காவா இருக்கு. அதாவது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, எங்க கீழே உந்துருமோ பயம் இருக்கு. பயமா இருக்கு சார். நம்ம ஸ்ட்ரைட்டா இடத்துல போட்டோம். லைட்டா பள்ளமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்ட்ல வைக்கிறது கரெக்டா கரெக்டா இருக்கு. சமமா இருக்க இடத்துல பார்த்தா இதுவே வந்து நேரா நிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சாஞ்சி இருந்தா தானே தைரியமா நிறுத்திட்டு போக முடியும் நம்மளால. கரெக்டுங்களா? அதை அவங்க சரி பண்ணுங்க. ஸ்டாண்ட் தான் சரி பண்ணி கொடுத்துருவாங்க போவாங்க. சூப்பர். ஸ்ட்ரைட்டாக நிற்குது. ஓகே சூப்பர். வண்டி சாஞ்சிடும். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்ப ரேராக கிடைக்கிற மாடல் சார் இது. நாங்களே ஒரு 3 மந்த் புக் பண்ணி வெயிட் பண்ணி தான் சார் எடுத்தோம். அந்த மாடல் புக் பண்ணிட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்க மாட்டேது. ஏன்னா இந்த ஹீரோ எலக்ட்ரிக்ல இந்த மாடல் லோட் அடிக்கிற வண்டினா இது ஒன்று பக்காவான சக்ஸஸ் ஆன வண்டி NYX. ஓகே. உங்களோட வியாபாரத்துக்கு தாராளமாக நம்பி எடுங்க. உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஒரு 5 பெட்ரோல் பங்க் வண்டி இருக்குதுன்னா இது ஒரு 2 வண்டி இப்போ வாங்கி போடுங்களாம்பா. அதில் வாங்கி போட்டு டெஸ்டிங் பண்ணி கொடுங்க. கஸ்டமர் கொண்டு போய் கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம். டெலிவரி கொடுங்க. பால் கேன கொண்டு போய் டெலிவரி கொடுங்க. கண்டிப்பாக எங்கள்கிட்ட ஒரு 3 வண்டி பெட்ரோல் வண்டி இருக்குது சார். அது இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கோ ஒன்று வச்சுருக்கோம். இன்னும் ஃபியூச்சரில் இன்னொரு வண்டி நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். சீக்கிரம் வாங்க. வாழ்த்துக்கள். போங்க பார்ப்போம். போகலாம். அவங்க பெரியவர் என்ன ரேட்டுன்னு கேட்டார். இல்லை என்ன ரேட் வருது அப்படின்னு பெரியவர் கேட்டார். ஏன்பா அந்த ஆட்டுக்கு ஏன்பா காலை மாடி கொட்டிருக்கீங்க? ஏன் அது பாவமாக தெரியல உனக்கு? என்ன ராஜா ஓடிடுமா? அப்போ உங்க கிளம்பு. என்ன கேட்டீங்க? வண்டி என்ன ரேட் வருதுன்னு? இது என்ன வண்டின்னு தெரியுமா? பேட்டரி. எப்படி கண்டுபிடிச்ச பேட்டரி வண்டி? என்ன சத்தம் இல்லாமல் போகுது அதை கேட்டேன். சொல்லுங்க. சத்தம் இல்லாமல் போகுது அதனால கேட்டேன். அதை கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் என்ன ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சிருக்கேன். வெரி குட். சூப்பர். ஐயாவுக்கு தெரிஞ்சு பாருங்கள், பேட்டரி வண்டியே சவுண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ஓகே. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. என்ன பேட்டரி வண்டி பற்றி புரிதலே இல்லை. எவ்வளோ சொல்கிறேன் நான், தலையில் கொட்டிலாம் சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேறாங்கண்ணே. வாங்கிக்கிறீங்களா? இந்த மாதிரி ரெண்டு வண்டி வாங்கிக்கிறீங்களா? என்ன ரேட் வருது? இது என்ன ஒரு எவ்வளோ போகிறோம்? இந்த வண்டி வந்து 85,000. நார்மலாக கமர்ஷியல் யூஸ் இல்லாமல் வீட்டில் டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு
உங்களுக்கு வந்துட்டு ஆப்டிமம்னு ஒரு மாடல் இருக்குது, அது வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். அதில் சிங்கிள் பேட்டரி டபுள் பேட்டரி இருக்கும். ஒரு சிங்கிள் பேட்டரினா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், டபுள் பேட்டரினா நிறைய ரேட் இருக்கும். நீ என்ன பிராண்ட் இருக்கு, நீ ஹீரோ ஷோரூம் ஆள் மாதிரி ஓவரா குயின் இருக்கு நீ. இல்லை சார், அப்படி இல்லை சார், நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு எந்த இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க ரேட்டு கன்வீனியன்ட் இருக்குல்ல சார், ஒவ்வொரு பிராண்ட்லயும் இருக்கு. உங்களுக்கு என்ன ரேட்டு கன்வீனியன்ட் சொல்லா, என்ன ரேட்ல இருந்தா நீ வாங்குவோம், நீ அங்க பாத்து சொல்லணும். இப்படி திரும்பி கண்ணா, என்ன ரேட்ல இருந்தா நீ வாங்குவோம்? நீ வீட்டுல இங்க கேட்டாங்க, வண்டி வாங்கணும்னு. சரி சரி, இந்த மறந்து கொண்டு வந்தாரு. சரி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல மறந்து கொடுத்தாரு. சரிண்ணா, அவர் இந்த மாதிரி வண்டி பேட்டரி இல்லாத வண்டி, பேட்டரி வண்டி வச்சிருக்காரு. சத்தெல்லாம் மறந்துன்னா அப்ப சொன்னாரு, இத்தனை மணி நேரம் பேட்டரி போட்டா இத்தனை மணி நேரம் போவோம் சரி அப்படின்னு சொன்னாரு. அதை வச்சுதான் கேட்டேன். இல்ல, நீங்க எவ்வளவு ரேட்டு இருந்தா நீங்க வாங்குங்கன்னு கேக்குறேன். போட்டோம் சின்ன வண்டி தான் இருக்குது. பெட்ரோல் ரேட்டு வேறு அதிகமாகிட்டு இருக்கு சார், ஒரு லிட்டர் நூறுரூவா தாண்டி போயிட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கான அதிகபட்ச காசுட்டு ஒரு 15 rupees உள்ள தான் சார். அதெல்லாம் ஜிஎஸ்டியில் கொண்டு வரோம் நாங்கள், அந்த கதெல்லாம் என்னாச்சுப்பா? அதை கொண்டு வர மாட்டாங்க. சிலிண்டர் வேலை கம்மியாகிச்சாண்ணா முதல்ல, ஏறிட்டே தான் இருக்குது. சோலார் இருக்கும் மாறுங்க அண்ணா, அது இண்டக்ஷன் சோலார் சமைச்சிக்கலாம்னு சொன்னால் கேட்க மாட்டுறீங்க. சிலிண்டர் தான் அப்புறம் நான் ஏன்னா மம்பளை மாட்டி விட்றேன் இல்லைண்ணா. நம்ம வீட்டு பாது. ஆ, எவ்வளோ ஏஹெச் பேட்டரி இது? இது வந்து யூடிஎல்ல ஒரு 200 ஏஹெச் பேட்டரிப்பா. எப்படி பார்த்தாலும் வெயிட் வந்து ஒரு 80 kg இருக்கும். வெயிங் முன்ன வைக்கலாமா? தாங்குமா? கண்டிப்பாக வைக்கலாம் சார். இது ஒரு 80 kg, நீங்கள் ஒரு 70 kg இருப்பீங்களா? போமக்குச்சி மாதிரி இருக்கீங்க, எவ்வளோ வெயிட் இருப்பீங்க? இருப்பேன் சார், இப்படியே 60 kg. ஆ, 7,000 இருப்பாருப்பா. ஓகே ஓகே, அப்போ வேறு என்ன வைப்பீங்க இதில்? போங்க. சிட்டிலாம் ஒத்துக்கவே மாட்டேன், இதெல்லாம் எடுத்து போகக்கூடாது. அட்வைஸ் அப்படியே கிடையாது. வண்டி வந்து நம்ம ஓட்டை தான், பேக் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய லோடுலாம் வச்சு அடிக்கிறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. பட் லோடு வண்டி தான் அது, அது வந்து லீகலாக கிடையாது. ஓகே, பாதுகாப்பாக போய் பாதுகாப்பாக வாங்க. ஓகே, ரைட், கிளம்பு. ஏறுமா? மேடி ஏறிடுமா? ஏறுப்பா. ஓகே, அப்படியே கிளம்பிடுச்சு. பாசே, ஏதோ ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குங்க, புரியுதுங்களா? இந்த வண்டின்னு ஏதோ ஒரு நல்ல எலக்ட்ரிக் வண்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இப்போ ஏன் ரூரலில் வந்து இவங்களாம் எடுத்து போடுறதுக்கு காரணம் என்னென்னா, எலக்ட்ரிக் வண்டி சிட்டியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் புரிதல் இல்லை. பட் ரூரலில் இருக்கிறவங்க நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய கிராமங்களில் இந்த மாதிரி NYX ஆகட்டும், மற்ற பிராண்ட் ஆகட்டும், நிறைய வந்து ஓடிட்டுருக்கு. சிட்டியை கூட இங்கே நிறைய ஓடிட்டுருக்கு. நம்ம ஏன் மாற மாட்டேன்றோம்? கொஞ்சம் பாருங்கள், பெட்ரோல் வண்டிக்கு ஆப்போசிட் ஆனவன கிடையாது. பேட்டரி வண்டியும் நிறைய குறைபாடுகள் இருக்குது, அதுவும் இல்லைன்னா நான் சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு பண்ணோம்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல காரியம் செஞ்சுட்டு போகலாம். ஓகேவா? சி அவேர்னஸ் இருந்தார்.